வணக்கம் நேயர்களே, லோட்டஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருப்பது தாதாசாஹேப் பால்கே அவார்டு என்பது பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு தான். அதாவது தாதாசாஹேப் பால்கே விருது என்பது இந்திய சினிமாவின் மிகப்பெரிய விருது. இந்திய சினிமா துறை வளர்ச்சிக்கும் அதன் சிறப்புக்கும் பாடுபட்ட கலைத்துறையினருக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய கௌரவ விருதுவாகும். இது இந்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர்களால் நடத்தப்படும் ஒரு மாபெரும் விழாவாகும். இதில் பரிசு பெறும் கலைஞர்களுக்கு தங்க தாமரை சீலிலிருந்தும் சால்வையிலும் மற்றும் 10 லட்சம் கேஷ் அவார்டும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அவார்டு முதலில் 1969 கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக வரை கொடுத்து வருகிறார்கள். இந்த தாதாசாஹேப் என்பவரை இந்திய சினிமா உலகின் தந்தை என்று அழைப்பார்கள். முதலில் இவர் தயாரித்து டைரக்ட் செய்து வெளியிட்ட திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா என்ற படம் 1913 ஊமைப்படமாக வெளிவந்துள்ளது. இது இந்தி மராத்தி என்ற டைட்டில் வெளியிடப்பட்ட ஒன்று. படம் வெளியான வருஷம் 3/5/1913, கிட்டத்தட்ட 40 நிமிடம் ஓடக்கூடிய படம். இந்த தாதாசாஹேப் பால்கே என்பவர் தயாரிப்பு, டைரக்ஷன், எடிட்டிங் என சினிமாவின் பல்வேறு துறைகளிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். இந்த அவார்டு அவர் பெயரில் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு வருகிறது. இந்த முதல் அவார்டு 1969 தேவிகா ராணி என்ற கலைஞருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இதுவரை 51 அவார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு கலைத்துறையின் சேவைக்காக இந்தியாவின் ஒரு மாபெரும் விருதான இந்த தாதாசாஹேப் பால்கே விருதை இந்த முறை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. உண்மையிலேயே நாம் அதற்காக பெருமைப்படுகிறோம். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.